அனைத்து தமிழ் அலுவலங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வண்ண தொலைக்காட்சியில் வந்து பிக்சர் டியூப்பில் ஹீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அது மாதிரி முதல் முறையாக நம்ம சேனலை இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சிஆர்டி டிவி எல்இடி டிவியை பற்றி முழுமையாக வீடியோ ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க விஷய நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டால் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து ஒரு போர்ட்டபிள் கவர்மெண்ட் டிவி கிட்டு தான், அது 14-inch டிவின்னு சொல்லுவோம். அது இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை நம்ம இப்போ பார்ப்போம். டிவி ஆன் பண்ணி நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, டிவி ஆன் பண்ணிப்போம். இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சிங்க. வோல்டேஜ் நம்ம எதுக்கும் செக் பண்ணி உங்களுக்கு தெரியணுங்கிறதா காமிக்கிறேன். பேசிக் இன்புட் வோல்டேஜ் மெயின் ஃபில்டரில் வரக்கூடிய வோல்டேஜ் 300க்கு மேலே இருக்கணும், 318 வோல்ட் வருது. செகண்டரி அவுட்புட் வோல்டு செக் பண்ணிக்கும், அது மாதிரி 119 வோல்ட்டு வருது. 110 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 119, கூடுதலாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுமாரி கண்ட்ரோல் வோல்ட்டு 8 வோல்ட்டு வருது. இது வந்து மெமரி ஏசிக்கு கண்ட்ரோல் செக்ஷனுக்கும் போகக்கூடிய வோல்ட்டு. அதுமாதிரி 18 வோல்ட் வருது, இது ஆடியோ செக்ஷனுக்கு போகக்கூடிய ஆடியோ ஐசிக்கு போகக்கூடிய வோல்டேஜ். இந்த 18 இல்லை 19 வோல்ட்டுக்கிட்ட வருது அது. இப்போ 180 வோல்ட், அதாவது 118 வோல்ட்டு எல்ஓட்டிக்கும் போகுது, ஆக்சிலேட்டும் ஆகுது. ஆக்சிலேட் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம எல்ஓடியோட செகண்டரி அவுட்புட்டு 180 வோல்ட்டு 180 வோல்ட்டு வரணும், அது 189 வோல்ட்டுக்கிட்ட வருது. அது சிஆர்டிக்கு போகுதாங்கிறத அதையும் பார்த்துப்போம். சிஆர்டிக்கும் போகுது, சிஆர்டி பேஸுக்கு 189 வோல்ட்டு போகுது, ஆனால் படம் வரல. இப்போ ஃப்ளம்மண்ட்டுக்கு வோல்ட்டு போகுதானுங்கிறத செக் பண்ணிப்போம். சிஆர்டி ஃப்ளம்மெண்ட் இருக்குல்ல, பிக்சர் டி ஃப்ளம்மெண்ட்டுக்கு போகிற வோல்ட்டு ஹீட்டர்னு சொல்லுவோம், ஹீட்டருக்கு போகக்கூடிய வோல்ட்டும் வருது. அது நீங்கள் ஏசி வோல்ட்டு தான் வரும், 4 வோல்ட்டு வருதுங்க. மல்டிமீட்டரில் ஏசி வோல்ட்டு செட் பண்ணிக்கணும், 200 வோல்ட்டு ஏசியில் செட் பண்ணியிருக்கேன். அந்த 4 வோல்ட்டு ஏசி வோல்ட்டும் வருது, ஆனால் என்ன ஆகலைங்க, அங்கே அந்த ஹீட்டரில் ஃப்ளம்மெண்ட் எரியும் உங்களுக்கு, ஒரு ரெட் கலரில் லைட்டாக அதில் வெளிச்சம் வர்றது தெரியும் உங்களுக்கு. அது ஹீட்டர் வேலை செய்துங்கிறதுக்கு அடையாளமாக அது ரெட் கலரில் ஆகும், பழுக்கும் அப்படி ஃப்ளம்மெண்ட்டு. அது எதுவுமே ஆகலை இங்கே. ஆனால் பேஸ் வோல்டேஜ் என்ன ஆகுதுங்க, ஏசி வோல்ட்டு இந்த ஹீட்டருக்கு போடிய வோல்ட்டு 4 வோல்ட்டு வருது. இப்போ போர்டில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நம்ம பிக்சர் டியூப்பை தான் செக் பண்ணணும். சப்போஸ் இந்த ஹீட்டர் ஃப்ளம்மெண்ட்டு எரிஞ்சு வெளிச்சம் வரலனா பேஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் வராது. ஆனால் இங்கே வெளிச்சம் வரல, ஃப்ளம்மெண்ட்டும் எரியல. இப்போ சின்ன நெக்கு பிக்சர் டியூப்லேயே, போர்ட்டபிள் பிக்சர் டியூப்பு சின்ன நெக்கு உள்ளதில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம எண்ணும்போது ரெண்டாவது பின்னும் மூணாவது பின்னும் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரெண்டாவது பின்னும் மூணாவது பின்னும் உங்களுக்கு ஃப்ளம்மெண்ட்டு ஹீட்டருக்கு போகக்கூடிய பின்னு. அதை நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி செக் பண்ணோம், டயோடில் வச்சுக்கலாம், அல்லது மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டயோடில் வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது. ஏன்னா அந்த பஸ்ஸர் சவுண்டு கேட்கும், அதுக்கு தான் நான் பஸ்ஸர் செக் பண்ணுறேன் பாருங்க, சவுண்டு வருதுங்களா. இப்போ இந்த ஹீட்டர் ஃப்ளம்மெண்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளார நல்லா இருந்தால் கண்டினியூட்டி காமிக்கும், ரெண்டாவது பின்னுக்கும் மூணாவது பின்னுக்கும் இடையில் நம்ம அந்த மல்டிமீட்டரோட ரெண்டு முனைகள் ப்ராப்ளம் ப்ளஸ் மைனஸையும் வைக்கணும். அது எப்படி வேணாலும் வச்சு பார்க்கலாம்.
ரெண்டு முனைகளையும் வைக்கும்போது என்ன ஆகுதுங்க, ஹீட்டருக்கு போகக்கூடிய உள்ளாடக்கூடிய ப்ளம்மண்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு, ப்ளம்மண்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த பிக்சர் டிவி போகக்கூடிய வோல்ட்லாம் கரெக்டாக இருக்குது, ப்ளம்மண்ட்டு தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்திலே இன்னொரு போர்ட்டபிள் பிக்சர் டிவி இருக்குது 14 இன்ச்சு, அப்படியே இந்த போர்டை கழட்டி அதில் லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிக்சர் டியூப்பில் பார்த்தீங்கன்னா RGBன்னு சொல்லிட்டு மூணு கலர் சொல்கிறோம்ல, ரெட்டு க்ரீன் ப்ளூ, இதுக்குள்ளே மூணு பின்னு வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு பின்னு சொல்லுவாங்க. அந்த கேத்தோடு இதுக்கு தான் நம்ம வந்து 180 வோல்ட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆனால் வந்து டிவி ஆன் ஆகும், பிக்சர் மட்டும் தெரியாது உங்களுக்கு, ஏதாவது கலர் ஃபுல்லாக தெரியும், ஏதாவது ஒரு ப்ளூ கலர் ஃபுல்லாகவோ ரெட் கலரோ இல்லை க்ரீன் கலரோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் அல்லது கம்மியாக இருக்கும். அது வந்து பிக்சர் டிப்பில் அந்த கன் செக்ஷனில் ஃபால்ட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபால்ட்டு வந்து பிக்சர் டிப்பில் ஹீட்டர் ப்ளம்மண்ட்டு வந்து ஓப்பன் ஆகிருக்குங்கிறத ஃபால்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மீட்டர்லலாம் செக் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு டியூப்லேயும் அந்த போர்டை வந்து லோட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம எதுவுமே செய்யலை, போர்டில் எந்த வித ஃபால்ட்டுங்க இல்லை, நம்ம அதை சரி பண்ணவும் இல்லை, அப்படியே தான் நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம இன்னொரு டிவியில் லோட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்க சொல்கிறேன். அதுமாரி லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு தகவல் தான் இதில் சொல்கிறோம் நம்ம. ஓகே, லோட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம், டிவி ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பாருங்க ஃப்ளம்மண்ட்டு என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, அந்த ரெட் கலரில் வந்து பழுக்குது பாருங்கள் ஃப்ளம்மண்ட்டு, உங்களுக்கு ஹீட்டர் ஃப்ளம்மண்ட்டு எரியுதுங்க. இப்போ நமக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் காமிக்கிறோம் பாருங்கள் வீடியோவை, டிவியில் வெளிச்சம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள், டிவியில் வெளிச்சம் வருது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் டிப்பில் ஃபால்ட் இருக்குது, அதாவது ஃப்ளம்மண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால தான் வெளிச்சம் வரல, போர்டில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த டியூப்பில் போட்டோன்னா உங்களுக்கு வெளிச்சம் வருது, போர்டு நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.